தொப்புர் கணவாய் தர்மபுரி மாவட்டம்ல என்னதான் இயற்கைக்கு மிஞ்சனும் சக்தியே கிடையாது இயற்கையை நம்ம அழிக்கணும் இல்ல அதை நம்ம கட்டுப்பாடுகளை கொண்டு வரணும்னு நினைச்சாக்க அது நம்ம அழிச்சு நம்மளுக்கு ஆக வாங்கிக்கணும் இப்ப அதுதான் இன்னைக்கு தொப்பூர் கணவாயில நடந்துட்டு இருக்கு

மது மாது சூது இந்த சிந்தனையோட இந்த இடத்த கடந்தாங்கன்னா கண்டிப்பா இவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அந்த வழியில வரவங்களோட உயிருக்கும் இவர்கள்தான் யமனாக இருப்பாங்க பௌர்ணமி அன்னைக்கு தான் அந்த விபத்து நடந்திருக்கு நம்ம அந்த இடத்துக்கு போய் அந்த ஆத்மாக்கள் இறந்த அந்த புண்ணிய ஆத்மாக்களுக்கு சாந்தி பரிகாரம் நம்ம தான் செஞ்சோம் கணவாய் தர்மபுரி மாவட்டம்ல என்னதான் நடக்குது தொற்பூர் கணவாயை பொறுத்த வரைக்கும் அது அமானுஷங்களும் அதிசயங்களும் மர்மங்களும் நிறைந்த பகுதி அது இப்போ தொற்பூர் கணவாயில் பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பௌர்ணமி என்று பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு பெரிய கோர விபத்து நடந்தது அதில் கோர விபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேர் ஃபேமிலியோடு இறந்தாங்க நான் ஒரு எட்டு பேர் இங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண நான் அவங்களோட நிலைமை என்னங்கிறது நமக்கு தெரியல ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒரு வரலாறு உண்டு இப்போ தொப்புர் கணவாயை பொறுத்த வரைக்கும் அந்த நிலத்தை பார்த்தீங்கன்னா இப்போ குறிஞ்சி நிலம் முல்லை நிலம் பாலை நிலம் இந்த மாதிரியான ஒவ்வொரு நிலமும் நம்ம முன்னோர்கள் வழிபாடு செய்த தெய்வங்கள் இந்த மாதிரியான நிறைய அதெல்லாம் இருக்குது நம்ம வீட்டில் இப்போ இன்றைக்கி வெள்ளம் வந்துருச்சு நம்ம வீட்டை வந்து அடிச்சிட்டு போயிடுச்சு நம்ம நம்மளோட பொருளை இழ இழந்துட்டோம் வெள்ளத்தால் நிறைய பாதிக்கப்பட்டோம் அந்த உதாரணத்துக்கு நம்ம சொல்லலாம் அந்த வெள்ளத்தால் நிறைய பாதிக்கப்பட்டோம் நிறைய இழப்புகளை சந்தித்தோம் அப்போது நமக்கு எவ்வளோ வழியும் வேதனையும் இருந்திருக்கும் இப்போ அது போல் இன்றைக்கி குறிஞ்சி நிலத்தின் அதிபதி முருகன் முல்லை நிலத்தின் அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா மாயம் இப்ப இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட இந்த காடும் காடு சார்ந்த நிலத்துக்கும் இடைப்பட்ட இதில் அவங்க இவங்க ரெண்டு பேருக்கு தாய் தெய்வமா யாருன்னு பார்த்தீங்கன்னா காடுகளான்ட்டு தெய்வம் இவங்க மூணு பேரும் தான் இந்த தொப்பூர் கணவாயை ஆட்சி செய்கிற இடத்துல இருக்கிறாங்க இந்த காடு காடும் காடு சார்ந்த இடத்தை யார் ஆடுறா அப்படின்னா காடுகளால்ங்கிற தெய்வம் தான் நம்ம இந்த காடுகளால் தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் வழிபாடு செய்தது இப்போ பார்த்தீங்கன்னா வழிபாடுங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா மலையையும் மலை சார்ந்த பகுதியும் வந்தது வந்ததுதான் இப்போ முன்னோர்கள் வழிபாடு செய்த தெய்வம் பார்த்தீங்கன்னா இவங்க மூவரும் தான் இந்த வெள்ளம் பார்த்த போது நமக்கு எவ்வளோ வழியும் வேதனையும் இருந்திருக்கு அது மாதிரி இவர்கள் ஆளக்கூடிய பகுதி அது இப்போ தொப்பர் முருக முருகப்பெருமானும் சரி காடுகளாலும் சரி காட்டுக்கு அதி தேவதை யாருன்னு கேட்டால் காடுகளான் அந்த தெய்வம் தான் இங்க மாயம் இவங்க மூணு பேர் தான் இவங்களுக்கு உண்டான இப்போ அவங்களோட இடத்துல இப்போ நம்ம போய் நம்ம ஒரு கோயில் கட்டுறமோ இல்லை வீ வீடு கட்டுறோமோ இல்லை அந்த இடத்துல ரோடு போடுறோம் இல்லை நம்மளோட தேவைக்காக அதை பயன்படுத்துகிறோன்னா அவங்கள்ட்ட அனுமதி பெற்றுக்கணும் இல்லைன்னா இன்றைக்கி இயற்கை மிஞ்சின சக்தி கிடையாது இல்லையா இயற்கைக்கு மிஞ்சின சக்தியே கிடையாது இயற்கையை நம்ம அழிக்கணும் இல்லை அதை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினச்சாக்கா அது நம்ம அழித்து நம்மளுக்கு ஆக வாங்கிடும் இப்போ அதுதான் இன்றைக்கி தொப்புர் கணவாயில் நடந்துகிட்ருக்கு இப்போ அவங்களுக்கு உண்டான அந்த காடுகளால் அந்த தெய்வத்துக்கும் இல்லை முருகனுக்கும் இல்லை மாயவனுக்கும் அவங்களுக்கு உண்டான அந்த சாந்தி பரிகாரம் அந்த பரிகாரங்கிற ஒரு இருந்து நான் ஒதுங்கி நிற்கிறவன் அதில் மாற்ற கருத்து உடையவன் அவங்களுக்கு உண்டான சாந்தி அதை பரிகாரம்னு சொன்னால் தானே அது புரியும் சாந்தி அடைகிறதுக்கு அந்த தெய்வங்களை சாந்தி நிலையை அடைக்கிறதுக்கு அதுக்கு உண்டான நம்ம முன்னேற்பாடு செஞ்சுட்டு அந்த இடத்துல நம்ம ரோடு போடுறது மற்ற விஷயங்கள் பண்ணுறதை இதை இவங்க முன்னேற்பாடை செஞ்சுருக்கணும் இது செய்யாதது இன்றைக்கி இத்தனை உயிர் இழப்புக்கும் இன்றைக்கி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட உயிர்கள் இங்கே இழந்திருக்கு துக்க நிகழ்வு தினம் தினம் நடந்துகிட்டு ஒரு சில இடத்துல வந்து ஏன் இந்த மாதிரியான நிகழ்வு நடக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் கிராம பக்கம்லாம் வந்து இங்கே முனி ஓட்டம் இருக்குது காளி ஓட்டம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க முனி ஓட்டம் இருக்குதுன்னா அதுக்கு என்ன பொருள்னால் அந்த இடத்துல முனியோட பார்வை அதான் அவங்க அந்த தெய்வத்தோட பார்வை இருக்குது அவங்க போக வர அந்த இடம் காளியோட பார்வை இருக்குது முனி ஓட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இது இயல்பாக இருக்கிறது இப்போ அந்த மாதிரியான தொப்பூர் கணவாயுங்களை இந்த காடுக அந்த தெய்வம் வந்து அவளுக்கான இடம் அந்த இதில் தான் அவள் போயிட்டு வர்றதுக்கு உண்டான அந்த அவள் வசிக்கிற இடம் அதில் போயிட்டு வர்றதுக்கு உண்டான அவளோட அந்த பார்வையில் உள்ள இடம் அது இப்போ அந்த இடத்துல நம்ம ரோடு போட்டோம் இப்போ அதில் தான் நம்ம டிராவல் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இங்கே எப்போ அந்த மாதிரியான விபத்துகள் அதிகமாக நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி இப்போ இவங்களோட வீரியம் வந்து ரொம்ப உக்ரமாக இருக்கும் இந்த தெய்வங்களோட வீரியம் வந்து ரொம்ப உக்ரமாக இருக்கும் இப்போ அமாவாசை அல்லது அந்த பௌர்ணமியான தினங்களில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியோ இல்லை அதுக்கு பின்னாடியோ இல்லைன்னா அதை ஒட்டிய தினங்களில் தான் இந்த மாதிரினா துயர சம்பவங்கள் நடக்கும் நம்ம நம்ம வீட்டை நம்ம ஒருத்தர் இது பண்ணாவே நமக்கு எவ்வளோ வகை உணர்ச்சிருக்கும் அதோட இடத்துல போய் இருந்துட்டு அதுக்கு உண்டான நம்ம எந்த ஒரு வேலையும் நம்ம செய்யறது இல்லை அதுக்குண்டான பரிகாரம் அவங்களை சாந்தி அடையிறதுக்கு உண்டான எந்த ஒரு ஏற்பாடும் நம்ம இல்லை அதுதான் இத்தனை நிகழ்வுக்கும் இவ்வளவு மர்மங்கள் சாவுகளுக்கும் காரணம் தொப்பில் கணவாயில கண்டினியூஸா விபத்து நடந்துட்டு இருக்கு அது தவிர்க்கிறதுக்காக என்ன பரிகாரம் இப்போ தொப்பு கனமையை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து விபத்துகளும் அமானுஷ்டர்களும் அந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கு அதை தவிர்க்கிறதுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க நான் ஏற்கனவே நான் பதிவு சேர்ந்தேன் அங்கே முருகனும் சரி அந்த குறிஞ்சி நிலத்தின் அதிபதி யாருன்னு கேட்டாங்க முருகன் தான் அப்புறம் நம்ம மாயோன் இவங்களுக்கு அதாவது மாயோனுக்கும் முருகனுக்கும் தாய் யாருன்னு கேட்டாக்க நம்ம சமூகமே தாய் வழி சமூகம் தானே அந்த தாய்க்கு இவங்க மூணு பேருக்கும் அந் அந்த இடத்துல உண்டான அதுக்கு உண்டான நம்ம வழிபாட்டு தெய்வங்களை வச்சு நம்ம வழிபாடு இல்லை அவங்களுக்கு உண்டான கோயில் நம்ம அமைச்சிருக்கணும் இப்போ எதோ பார்த்திங்கன்னா இந்த மலை ஆரம்பமாகிற இடத்துல முருகனுக்கு உண்டான ஒரு கோயில் அமைச்சிட்டு பிறகு வந்து மாயவனுக்கு உண்டான அந்த அடிவாரத்தில் மாயவனுக்கு உண்டான ஒரு கோயிலையும் அமைச்சிட்டு இடைப்பட்ட பகுதியில் காடுகளால் இந்த தெய்வத்துக்கு அவளுக்கு உண்டான ஆலயத்தை அமைச்சு பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்கிறதுனால இல்லை அதுக்கு உண்டான பூஜை சடங்குகளை செஞ்சு வர்றதுனால இந்த பகுதியில் நடக்கிற விபத்தை தவிர்க்கலாம் முக்காலமும் அவங்களுக்கு உண்டான சாந்தி அடைகிறதுக்கு உண்டான பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறதுனால அவங்களோட அந்த வீரியம் கட்டுப்படும் அவங்களோட வருத்தம் தெய்வத்தோட பார்வைங்கிறது வீரியம் குறைஞ்சி நல்லது நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பாக அமையும் விபத்துகள் மேலும் மேலும் குறைய ஆரம்பிக்கும் இந்த மூணு கடவுளுக்கும் உண்டான காடுகளால் மாயம் முருகன் இவங்க மூணு பேருக்கும் உண்டான ஆலயங்களை அமைச்சு பிரதிஷ்டர் செய்து வழிபாடு செஞ்சால் இந்த விபத்துலேருந்து தப்பித்து வாழலாம் இப்போ யாரும் இங்கே செய்ய துணியாத ஒரு விஷயம் இன்றைக்கி யாரும் செய்யலை நம்ம அந்த இடத்துல இந்த மாதிரியான விபத்துக்கள் நடக்காமல் இருக்கணும்ன்ட்டு இருபத்தி நாலு அந்த ஆத்மாக்களையும் அறி அறிவுறுத்தலாம் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி அந்த பௌர்ணமி அன்னைக்கு தான் அந்த விபத்து நடந்திருக்கு மூணு நாள் கடந்து நம்ம அந்த இடத்துக்கு போய் அந்த ஆத்மாக்கள் இறந்த அந்த புண்ணிய ஆத்மாக்களுக்கு சாந்தி பரிகாரம் நம்ம தான் செஞ்சோம் இனிமே அந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு துக்க நிகழ்வு ந நடைபெறாமல் இருக்கிறதுக்கு அந்த ஆத்மாக்களை சாந்தி அடைய செஞ்சு இனி இப்படி ஒரு நிகழ்வு இங்கே நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு சில பூஜை புனஸ்காரங்களை செஞ்சுட்டு தான் வந்தோம் இது யாரும் செய்ய துணியாத ஒரு விஷயம் நம்ம அதை செஞ்சுட்டு தான் வந்தோம் இப்போது இப்போ வரைக்கும் சரியாக தான் போயிட்டுருக்கு எந்த ஒரு துக்க நிகழ்வும் வரல இனி வருங்காலத்துலேயும் இப்படியே இருக்குன்னு நம்புவோம் இந்த இப்போ நான் சொன்ன அந்த பரிகாரத்தை செய்யறதால அதாவது கோயில் எழுப்பி வழிபாடு செய்வதால் ஒரு நல்ல பலனை அடையலாம் இப்போ நீங்க ஒரு பூஜை செஞ்சீங்கன்னு சொன்னீங்க என்ன பூஜை செஞ்சீங்க எதற்கான அந்த பூஜை செஞ்சீங்க நம்ம தொப்பூர் கடவாயில்ல இப்போ அங்கே பூஜை செய்ததை பத்தி நீங்க கேட்குறீங்க அங்கே ஆத்மாக்கள் சாந்தி பரிகாரம்ட்டு ஆத்மாக்கள் அந்த துராத்மாக்கள்ட்டு நிறைய அந்த மாதிரியான இயக்கத்தோடு இறந்து போறவங்க போய்ஸில் யாரும் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஏக்கத்தோடு அவங்களுக்குள்ளே நிறைய வாழணுன்னு தானே எண்ணங்கள் நிறைய இருந்திருக்கும் அந்த மாதிரியான உள்ள ஆத்மாக்களுக்கு அங்கே நிறைய இருக்குது அந்த ஆத்மாக்களின் கூடாரம் தானே இன்னைக்கு ஒரு கனவாயாக இருக்குது இப்போ அந்த ஆத்மாக்களை வந்து சாந்தி பரிகாரத்துங்க இப்போது அங்கே சில டிரைவருங்க வண்டி ஓட்டிகிட்டு போவாங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு அவங்க என்ன சொல்லுவாங்க எனக்கு கண்ணில் வந்து ஏதோ மறைச்சிருச்சு இல்லை அந்த ஒரு நிமிஷத்தில் எனக்கு தூக்கம் வந்துருச்சு இல்லை எனக்கு அங்கே வேறு யாரும் இன்னைக்கு ஏதோ டைவெர்ட் பண்ண மாதிரி இருந்தது இன்னும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தகுந்த மாதிரி சொல்லுவாங்க எல்லாம் கரெக்டாக தான் இப்போ இந்த நிகழ்வே பார்த்தீங்கன்னா எல்லாம் கர சரியாக அந்த ரூட்டில் போயிட்டுருக்காங்க யாரோ ஒருத்தர் செய்கிற தவறு அதை இன்னும் ஒரு லாரி டிரைவர் சம்மந்தமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஏதோ ஒரு இதில் சிக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு சில இந்த சிண்டம்ஸ் வர்றது அந்த அவங்கள டைவெர்ட் பண்ணுற ஒரு விஷயம் மற்ற உயிருக்கும் சேர்த்து இழப்பாக அமைஞ்சிருது இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு இனிமேல் நடைபெறாமல் இருக்கிறதுக்கு அங்கே இருக்க ஆத்மாக்கள் இந்த மாதிரி மற்ற வர டிரைவரு டிரைவரையும் மற்றவங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு ஆத்ம சாந்தி பரிகார பூஜையை வந்து நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அவங்க அந்த ஆத்மாக்களுக்கு உண்டான பரிகாரத்தை நம்ம செஞ்சு சாந்தி அடைய செஞ்சுட்டு வந்திருக்கோம் அதுதான் நிகழ்வு சாந்தி பூஜை பண்ணீங்கன்னு சொன்னீங்க இப்போ ரீசெண்டா இருபத்தி நாலாம் தேதி இறந்தவங்க அவங்க கிட்ட ஏதாவது ஒரு வீடியோவே இப்போ நம்ம இங்க கொடுத்துருக்கோம் இதை நீங்க பாத்தீங்கன்னா அதுலயே அந்த சாந்தி பரிகார பூஜை செய்யும் போது அந்த ஆத்மாக்களோட நடமாட்டங்கிறத கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா உன்னிப்பை கவனிச்சாவே தெரியும் இப்போ இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு நடந்த நிகழ்வுல இறந்த குடும்பங்கள் இருக்காங்களே அதில் ஒருத்தர் வந்து நம்மளை தொடர்பு கொண்டாங்க தொடர்பு கொண்டு ஒரு சில விஷயங்களை நம்ம அவங்களோட இயக்கங்கள் அவங்களோட அந்த வழி வேதனையும் வந்த நிகழ்வே வேறு இதை வந்து நம்ம பொதுவெளியில் சொல்ல முடியாது அவங்க ஒரு சில கருத்துக்களை நம்மக்கிட்ட முன் வச்சுருக்காங்க அதை உணர்த்தியிருக்காங்க அது அன்னார் சம்மந்தப்பட்ட குடும்பம் நம்மளை தொடர்பு கண்டாங்கன்னா உண்டான அந்த அவங்களோட ஆத்மா இன்னும் மேலும் இப்போ நம்ம சாந்தியடைய தான் செஞ்சுருக்கோம் மற்றபடி வேறு எந்த ஒரு இது அது அந்த ஆத்மா முழுமையாக சாந்தி அடைவதற்கு என்ன பரிகாரமோ அதை நம்ம செஞ்சு தரலாம் அதை அவங்க தொடர்பு கொண்டாங்கன்னா அதுக்குண்டான உதவிகளை நம்ம செய்யலாம் இப்போவும் தொடர்ந்து ஆக்சிடென்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு இப்போ வந்து வழியாக போற டிரைவர்ஸ் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இல்லை இப்போவும்னா நம்ம அந்த இருபத்தி நாலாம் தேதி அந்த நிகழ்வுக்கு அப்புறம் நம்ம அந்த பூஜை பண்ணதுக்கப்புறம் பெரிய பெரிய அளவில் விபத்தோ துர்மரமோ அங்கே கிடையாது அதான் உண்மை அந்த ஆத்மாக்களுக்கு சாந்தி பரிகாரம் தான் செஞ்சிருக்கோம் சாந்தி அடையத்தான் செஞ்சிருக்கோம் முற்றிலுமா அந்த பிரச்சனையை நம்ம ஓச்சிட்டோன்னு நம்ம சொல்ல சாந்தி பரிகாரத்துக்கு உண்டான நம்ம பூஜை செஞ்சிருக்கோம் யாரும் அவங்கள கட்டுப்படுத்த முடியாது கட்டுக்குள்ள வைக்கலாம் அவ்வளோதான் இப்போ சாந்தி பிரகாரம் செய்து கட்டுக்குள்ளே வச்சுருக்கோம் இப்போ அந்த இடத்த க நம்ம கடந்து போகிற டிரைவர்கள் இப்போ லாரி டிரைவர்களாக இருந்தாலும் சரி மற்றவங்க வண்டி போக்குவரத்து டிரைவர்களாக இருந்தாலும் சரி மது மாது சூது இந்த சிந்தனையோட இந்த இடத்த கடந்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அந்த வழியில் வரவங்களோட உயிருக்கும் இவர்கள் தான் யமனாக இருப்பாங்க நமக்கு ஒரு விஷயம் தெரியுது இந்த இடத்துல வந்து ஒரு அமௌன்சியங்கள் இருக்குது நமக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி துக்கக்காரியங்கள் நடந்துட்டு இருக்குன்னா அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக போகிறது தப்பு இல்லை இல்லையா ஒரு ஐம்பது கிலோமீட்டரில் போகிற வேகத்தில் ஸ்பீடை கட்டுப்படுத்தி ஒரு பத்து கிலோமீட்டரில் போனாக்கா ஒன்றும் பெரிய பெரிய அளவில் பாதிப்பு வந்துடாது நம்ம அந்த இடத்துல சிந்திச்சு இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை தவிர்த்து நம்ம அந்த இடத்த கடந்து செஞ்சோம்னா நமக்கும் நல்லது பின்னாடி வரவங்களுக்கும் நல்லது உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக நீங்க நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க அதற்கான நன்றி சார் நன்றி